சீக்கிரமே அந்த பொண்ணோட பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு நான் சரி பண்றேன். அந்த பொண்ணு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷனை வாங்கி கொடுக்கணுங்க. இந்த விஷயத்துல நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும். எனக்கு ஹெல்ப் பண்ண என்கிட்டயே பர்மிஷன் மாதிரி கேக்குறீங்களே சார். உங்களை நான் சங்கடப்படுத்திட்டே இருக்கனா? இல்ல சார், உங்க நல்ல மனசுக்காகவாவது சீக்கிரமா அந்த பொண்ணு அவங்க பிரச்சனைய வெளிய சொல்லணும்னு வேண்டிக்கிறேன் சார். தேங்க்யூங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசினதுக்கு. சரிங்க தீபா, டைம் ஆச்சு, நீங்க படுத்துங்க. நீங்க இவ்ளோ தூரம் பேசும்போது நான் தான் நீங்க தேடுற பல்லவின்னு வாய் வரைக்கும் வந்து சொல்ல முடியாம தவிச்சு நிக்கிறேன் சார். யாரோ ஒரு பல்லவினா அவங்க உண்மைய சொன்னாலும் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்காது, ஆனா அது நான் தான் சொன்னா என்ன நீங்க ஏத்துப்பீங்களா சார்? என்ன நீங்க ஏத்துக்கறது முன்ன பின்ன இருந்தாலும் முதல்ல உங்களால அந்த அதிர்ச்சியை தாங்க முடியுமா சார்? இதெல்லாம் யோசிச்சுதான் சார் உண்மைய சொல்றதுக்கான தைரியம் எனக்கு வர மாட்டேங்குது. என்ன சார் இது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இல்லங்க, தாகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க படுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க சார். தேங்க் யூ. சரிங்க, குட் நைட், தூங்க.
எங்கமா போனோம்? அசோக் நகர்னா? போலாமா, உட்காருங்க. இல்லண்ணா, நீங்க போங்க. இடம் இருக்கு, வாங்க உட்காருங்க. இல்லண்ணா, நீங்க போங்க. அசோக் நகர், எம்ஜிஆர் நகர், கே கே நகர், எங்கம்மா போனோம்? இல்லண்ணா, நீங்க போங்க. அசோக் நகர் போகணும்னு சொன்னா வர்ற ஆட்டோவெல்லாம் விட்டுட்டு நிக்கிறா. வரட்டுமா? இல்ல, ஆட்டோ கிடைக்கல, அதனால தான் சொன்னேன். பாருங்க சார், நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறேன், இன்னைக்கு மட்டும் தான் வருவேன். சரி வாங்க. தம்பி, இந்த பொண்ணு உங்ககிட்ட போய் சொல்லுது. நிறைய ஆட்டோ வந்துச்சுப்பா, இந்த பொண்ணு தான் எதுலயும் ஏறாம நின்னுகிட்டு இருந்துச்சு. உங்க கூட வர்றதுக்கு தானே இப்ப புரியுது. அக்கா, நிறைய ஆட்டோ வந்துச்சுதான், ஆனா அசோக் நகருக்கு ஆட்டோ வந்துச்சா? வந்துச்சாவா? கார்த்திக் சார், நீங்க கார்ல ஏறுங்க சார். அவங்க என்னோட வைஃப் தாங்க. அதான பார்த்தேன், சுத்தி போட்டுக்கோங்கப்பா, உங்களை ஜோடிய பார்க்கவே ஆசையா இருக்கு. சீக்கிரமா போங்க சார், டைம் ஆச்சு. எங்க பாஸ் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்லிருக்காரு. சரிங்க. நீங்க பாட்டுக்கு பாக்காத மாதிரி போறீங்க. நான் நிஜமாவே பாக்கலங்க. திடீர்னு கார் அதுவா ரிவர்ஸ் வந்துருச்சு, என்னடான்னு பார்த்தேன்.
கடைசியில் பார்த்தா அங்கே நீங்கள் நிற்கிறீங்க. அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது, முதலாளி அம்மாவை பார்த்ததும் கார் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஹலோ, என்னங்க சிரிக்கிறீங்க? நான் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன், நிஜமா தாங்க. நல்லா சமாளிக்கிறீங்க. உங்களை விடவா? ஆமா, என்ன திடீர்னு உங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இருந்து இறங்கிட்டீங்க? ஆபீஸ்க்கு வரும்போது மட்டும் கார்ல வர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இதுக்கெல்லாம் தனியா விளக்கம் வேற சொல்லுவாங்களா? ஹலோ, என்ன முறைக்கிறீங்க? நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். அப்புறம் அது அப்போ இல்ல சொன்னேன். அப்போவா? எப்படி, 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா? சார், உங்க கூட வரணும்னு ஆசையா இருந்துச்சு, வந்தேன், போதுமா? அப்படி வாங்க வழிக்கு. சரி, இனிமேல் டெய்லி சேர்ந்தே கார்ல வந்துடலாம்ல? டெய்லியுமா? வேண்டாம் சார், இப்பவாவது இதோ இன்னைக்கு ஆட்டோ கிடைக்கலல்ல, அந்த மாதிரி ஆச்சுன்னா சேர்ந்து போலாம். அதுவும் ஆபீஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி என்ன இறக்கி விட்டுருணும். சார், ஒரு 5 நிமிஷம் அந்த கோவில் கிட்ட நிறுத்துறீங்களா? சாமி கும்பிட்டு போயிடலாம் சார். 5 நிமிஷம் தான், லேட் ஆகாதுல்ல? லேட் ஆனாலும் பரவாயில்ல, உங்க பாஸ் கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க நிதானமா சாமி கும்பிட்டு வாங்க. சார், நீங்களும் வரீங்களா? சரி வாங்க. தம்பி, கைரேகை பாக்குறீங்களா? இல்லம்மா, வேண்டாம். தம்பி, நானா யாருகிட்டயும் கேட்க மாட்டேன், ஆனா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னு தோணுது. ஒரு 5 நிமிஷம் கைய காட்டுங்க தம்பி. இல்லம்மா, வேண்டாம், வேலை இருக்கு, ஆபீஸ் டைம் ஆச்சு. தம்பி, நீங்க கொஞ்ச நாளா ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க, சரியா? ஒருவேளை பல்லவி விஷயத்தை சொல்றாங்களோ? கைய காட்டுங்க தம்பி. இல்ல, நீங்க என் கைய பார்க்கவே இல்ல, அப்புறம் எப்படி நான் ஏதோ தேடிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க? முகத்துல தெரியுது தம்பி. நான் நினைக்கிறது சரியா இல்லையான்னு கைய பார்த்தா உறுதியா சொல்லிடுவேன். 50 ரூபா தான் தம்பி, பெருசா யோசிக்காம கைய காட்டுங்க. என்ன தீபா, பாத்துட்டு போலாமா? ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுல்ல? ஏமா, நான் தான் சொல்றேன்ல, நான் யாரையும் தொல்ல பண்ணி கைரேகை பாக்குறேன்னு சொல்ற ஆளு நான் இல்லம்மா. அம்மன் சன்னதியில நின்னு சொல்றேன், அவ தான் தம்பி கிட்ட ஏதோ சொல்ல சொல்லி உத்தரவு போட்டிருக்காமா. பரவாயில்ல, என்ன சொல்றாங்கன்னு கேட்டே போவோம். தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் கை கிட்ட வந்து நழுவி போயிடுச்சா தம்பி? தம்பி யோசிக்கிறத பார்த்தா நான் சொல்றது சரிதான்,
விஷயம் கை நழுவியெல்லாம் போகல தம்பி. நீங்க கை நழுவ விட்டுருக்கிறது நிஜம். நீங்க தேடுற விஷயம் உங்ககிட்டயே பக்கத்துலதான் எங்கேயோ இருக்கு. நீங்க அத சரியா பார்க்க தவறுறீங்க. ஐயோ, எல்லாமே அப்படியே கரெக்டா சொல்றாங்களே. ஒன்னும் கவலைப்படாதீங்க தம்பி. கூடிய சீக்கிரமே உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விக்குமே விடை கிடைச்சிடும். திடீர்னு இப்போ எதுக்கு நீங்க இங்க வரணும்? நான் எதுக்கு உங்களை பார்க்கணும்? இத சொல்லணும். எல்லாத்துக்குமே ஏதோ காரணம் இருக்கும் தானே தம்பி. சீக்கிரமே உங்க குழப்பம் எல்லாம் தீந்துரும் தம்பி. நான் சொல்லல, ரேக சொல்லுது. போலாம் சார். தம்பி, இந்த பொண்ணுக்கும் பாருங்களே, பார்த்தாலே நிறைய குழப்பத்தோட இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ என்னால முடிஞ்ச ரெண்டு நல்ல வார்த்தைய சொல்லுவேன்ல. தீபா, அவங்க சொன்னது எனக்கு ஓரளவுக்கு சரியா இருக்க மாதிரி இருந்துச்சு. நீங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சார், டைம் ஆகுது சார். எங்க, நம்ம ஆபீஸ் தானங்க. நீங்க உட்காருங்க. உன் இடது கைய காட்டுமா? ஒருவேளை கார்த்திக் சார் நான் சத்தியம் பண்றப்போ என் கையில இருக்கிற மருதாணிய கவனிச்சிருப்பாரோ? கஷ்டப்படணும்னே பிறந்த பொறுப்பு நீ. ஆனா எத்தனை கஷ்டம் வந்தாலும் போராடி ஜெயிக்கிற அம்சமும் சேர்ந்தே இருக்கு. கட்டின புருஷனுக்காக உசுர கூட விடுவேன். மனசுக்குள்ள உனக்கு ஒரு போராட்டம் இருக்குமா? அது சீக்கிரமே முடிஞ்சி உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து சந்தோஷமா இருப்ப. உன்னோட எதிர்காலம் சிறப்பா இருக்குமா? போயிட்டு வாங்க. என்ன இது, எதுவுமே சொல்லாம போறாரு. ஒருவேளை அவருக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சா? கார்த்திக் சார், என்ன சார் திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? உங்க கையை காட்டுங்க தீபா.
கையை காட்டுங்கன்னு சொன்னேன்.